வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கெடுபிடிகளுக்கு மத்தியில் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம். மாவீரர்களை நினைவு கூர்ந்தால் நாட்டில் நல்லிணக்கம் ஏற்படாது, அவர்கள் பயங்கரவாதிகள், அமைச்சர் பீரிஸ் கருத்து. டொலர் தட்டுப்பாடு காரணமாக எரிவாயு மற்றும் பால்மா இறக்குமதிக்கு தடை, நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு. அரசாங்க ஊழியர்கள் சமூக ஊடகங்களில் அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடாது, அரசு ஊழியர்களை எச்சரித்துள்ள அரசாங்கம். வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கையர்களுக்கு புதிய நடைமுறை அமுலில். கிழக்கில் உள்ள அரபு மொழி வீதி பெயர் பலகைகளை அகற்றுவது தொடர்பில் அரசு கவனம். இலங்கையில் ஆபத்தான இடங்களை அடையாளம் காட்டும் புதிய செயலி கண்டுபிடிப்பு. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் திட்டம். அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இல்லாது போனால் முஸ்லீம் சமூகத்திற்கு பாரிய இழப்புகள் ஏற்படும், நீதி அமைச்சர் எச்சரிக்கை. உருளைக்கிழங்கை குறைக்கவோ எரிவாயுவை அதிகரிக்கவோ இந்நாட்டு மக்கள் கேட்கவில்லை. இந்துர் ஆகாரே தம்மரதன தேரர் கருத்து. தமிழர்களின் உரிமை போராட்டத்தில் தமது இன்னுயிரை ஈகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பிக்கப்படுகிறது. பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் ஆரம்பிக்க உள்ள மாவீரர் தின நினைவேந்தல் வாரம் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்பட உள்ளது. தாயக பகுதியில் மாவீரர் தின அனுஷ்டிப்புகளை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் நீதிமன்றங்கள் ஊடாக தடை உத்தரவுகளை பெற்றுள்ளனர். முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இத்தடை உத்தரவு ஏற்கனவே பெறப்பட்டுள்ள நிலையில் இன்று மாவீரர் வாரம் ஆரம்பமாகிறது. போரில் உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூற அரசு ஒருபோதும் தடை விதிக்கவில்லை. ஆனால் போரில் உயிரிழந்த பயங்கரவாதிகளை நினைவேந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. நாட்டில் இன நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் எனில் பயங்கரவாதிகளை நினைவு கூறுவதை முறையற்ற செயலாகும். இவ்வாறு வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசின் காலத்தில் மாவீரர் வாரம் கடைபிடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தற்போது ஏன் அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நவம்பர் 27ஆம் தேதி பயங்கரவாதிகள் தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறும் நாள் என்று உலகுக்கே தெரிந்த விடயம். இந்த நிலையில் அவர்களை பொதுமக்கள் என்ற ரீதியில் நினைவேந்துவதற்கு தமிழ் அரசியல்வாதிகள் முற்படுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். சட்டத்தின் பிரகாரம் போலீசார் செயற்படுகின்றனர். அதற்கமைய பயங்கரவாதிகளை நினைவேந்துவதை தடை செய்வதற்காக போலீசார் நீதிமன்றத்தின் ஊடாக தடை உத்தரவுகளை பெற்றுள்ளனர். இது எவரையும் பழிவாங்கும் நோக்கமல்ல. போலீசார் தமது கடமைகளை உரியவாறு செய்கின்றனர். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் பயங்கரவாதிகளாக விடுதலை புலிகளை நினைவு கூற எமது அரசு அனுமதி வழங்காது. நல்லாட்சி அரசு பயங்கரவாதிகளை நினைவேந்து அனுமதி வழங்கிய காரணத்திற்காக எமது அரசு நாட்டின் சட்டத்தை மீறி செயற்படாது. நல்லாட்சி அரசின் ஏற்றுக்கொள்ள முடியாத சில செயல்கள் தான் நாடு இன்று மோசமான நிலைக்கு வந்துள்ளது. நாட்டை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளில் எமது அரசு ஈடுபட்டு வருகின்றது. நாட்டில் இன நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் எனில் பயங்கரவாதிகளை நினைவு கூறுவது முறையற்ற செயலாகும். இது இனங்களுக்கு இடையே பகைமையை ஏற்படுத்தும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்மறையான கருத்துக்கள் வெளியாவதை தடுப்பதற்காக அரசாங்க ஊழியர்கள் சமூக ஊடகங்களில் அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை உள்துறை ராஜாங்க அமைச்சு பிறப்பித்துள்ளது. சமூக ஊடகங்களில் அரசாங்கத்தை விமர்சிக்கும் கருத்துக்களை வெளியிட்டால் ஒழுங்காற்று நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அரசு ஊழியர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். பிரதேச செயலாளர்கள், கிராம சேவகர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்தே அரசாங்கத்திடம் இருந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. அரசு சேவைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை பதிவிடுவோருக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவிக்கும் சுற்றுநிருபம் ஒன்று வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்தவர்களை கண்டுபிடிப்பதற்காக தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களின் உதவியுடன் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக உள்துறை அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டொலர் தட்டுப்பாடு காரணமாக எரிவாயு மற்றும் பால்மா இறக்குமதி தடைப்பட்டுள்ளதாக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் அந்நிய செலாவணி பற்றாக்குறை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனினும் டொலர் நெருக்கடியால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்றும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எரிவாயு தாங்கி கப்பல் ஒன்று நாட்டிற்கு வந்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி எரிவாயு தட்டுப்பாடு விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இருப்பினும் பல பகுதிகளில் மக்கள் எரிவாயு வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு மாகாண பிரதேசங்களில் அரபு மொழியில் எழுதப்பட்டிருந்த வீதி பெயர் பலகைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள சில வீதிகளில் உள்ள அரபு பெயர் பலகைகளை அகற்றுவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. தேசிய மொழிகள் தவிர்ந்த ஏனைய மொழிகளில் உள்ள வீதிகளின் பெயர்களை நீக்குவது தொடர்பான செயற்பாடுகள் இலங்கையின் பொது சேவை ஆணைக்குழு மற்றும் நில அளவை திணைக்களத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள புதிய சட்டமூலத்தின் மூலம் அந்த பெயர்கள் நீக்கப்படும் என்று நில அளவை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் கூற்றுப்படி பொதுமக்களுக்கு பெயர் பலகைகள் காட்டப்பட்டால் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும், மேலும் ஆங்கிலத்துக்கு இணை மொழியாக மூன்றாம் இடம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரத்தட்டுப்பாடு காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி நுவரெலியா மற்றும் கந்தப்பளை நகரங்களில் உள்ள சகல வர்த்தக நிலையங்களும் மூடி கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு நுவரெலியா விவசாயிகள் தீர்மானித்துள்ளனர். அத்துடன் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையமும் இன்றைய தினம் மூடப்படுகிறது. இது தவிர எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பெரியகுடம் மெனிங் சந்தைக்கு மரக்கறிகள் விநியோகிக்கும் செயற்பாடு நிறுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கான மரக்கறி விநியோகங்கள் தடைப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாளுக்கு நாள் மரக்கறிகளின் விலைகள் அதிகரிப்பதாக விற்பனையாளர்களும் நுகர்வோரும் தெரிவிக்கின்றனர். வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்லும் இலங்கையர்களுக்கு புதிய நடைமுறை அமல் செய்யப்பட உள்ளன. அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தின் பின்னர் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கை பணியாளர்களுக்கு 15,000 அமெரிக்க டாலர் காப்புறுதி வழங்கும் நடைமுறையை கட்டாயமாக்கும் சட்டம் கொண்டுவரப்படும் என்று தொழிலாளர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். காப்புறுதி தொகைக்காக தொழிலாளர்களை அழைக்கும் முதலாளிகள் பணம் செலுத்த வேண்டும் என்ற சட்டம் கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். பணியாளர்கள் திடீர் சுகயினம் அடைந்தால் அல்லது பாதிக்கப்பட்டால் குறித்த காப்புறுதி ஊடாக பணம் செலுத்த வேண்டும். முகவர் நிறுவனங்கள் 5,000 டாலர் பெற்றுக் கொண்டு பணியாளர்களை ஏமாற்றி வருகின்றன. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் இவ்வாறு ஏமாற்றும் நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன வகைகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி அனுமதியானது பெரும்பூக்கத்தில் விவசாய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு உதவும் நோக்கில் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் உதித் கே ஜெய்சிங் ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார். பெரும்பூக்க செய்கைகளுக்கான அவசர மற்றும் அத்தியாவசிய தேவையாக கருதி விவசாய ரசாயனங்கள் மற்றும் தாவர போசாக்கு பொருட்கள் என்பன இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தவிர மாணவர் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதியானதாக சந்தேகித்தாலோ அல்லது தொற்று உறுதியானாலோ பாடசாலைகளில் பின்பற்ற வேண்டிய முறைமைகள் அடங்கிய வழிகாட்டல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அவ்வாறு மாணவர் ஒருவர் அல்லது சேவையாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான தனி இடம் ஒன்று பாடசாலைகளில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலைகளில் நுழைவாயிலில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உடல்நலம் குறித்து கண்காணிப்பது அத்தியாவசியமானதாகும். மாணவர் ஒருவருக்கு தொற்று உறுதியானால் உடனடியாக பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு அறிவிக்க வேண்டும். அத்துடன் அந்த பகுதிக்கு பொறுப்பான சுகாதார தரப்பினருக்கு அறியப்படுத்துமாறு குறித்த சுகாதார வழிகாட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிஞர் சித்திலேப்பே, கலாநிதி டி பி ஜாயா, கலாநிதி ஏ.எம்.ஏ. அலீஸ், கலாநிதி பதிபுத்தீன் மஹ்மூத் ஆகிய தலைவர்களை நம் சமூகம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அரசியல் விவேகத்தினாலும் கல்வியினாலும் சிந்தித்து அவர்களுக்கு ஆற்றிய சேவையை நம் சமூகம் இன்றும் அனுபவிக்கிறோம். அவர்களது சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக பல சிந்தனைகளை வித்திட்டவர்கள் என்று நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அகில இலங்கை வைஎம்எம்ஏ பேரவையின் 71வது மாநாடு இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற வேளை இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசின் அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் கட்டாயம் இருத்தல் வேண்டும். அதை கடந்த 2 வருட காலத்தில் என்னால் உணரப்பட்டன. அங்கு அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனால் அங்கு எமது சமூகத்தில் பாரிய இழப்புகள் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் நிலையில் கடந்த 20 நாட்களில் 423 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட கொரோனா நிலவரம் தொடர்பாக மாவட்ட பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய டி வினோதன் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுத்துள்ள கொரோனா நிலவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின் மேலும் குறிப்பிடுகையில் மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மேலும் புதிதாக 18 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதி வரையில் 423 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறித்த கொரோனா நிலவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மிகப்பெரிய தூபியான சந்தக்கீறு செய்ய அமைக்கப்பட்டுள்ளமை பிரதமர் மகிந்த ராஜபக்சவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசு என்று இந்திரா காரே தமரதன தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் மன்னர்களின் வம்சத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு அண்மைக்கால வரலாற்றில் பெரும் தூபியாக சந்தக்கீறு செய்யாவை அமைக்க சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இந்த நாட்டில் எந்த அரசனுக்கும் இப்படி ஒரு ஆணை கிடைத்ததில்லை. இவ்வாறான பிறந்தநாள் பரிசு வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை என்று தேரர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மிருச வெட்டியர் ராஜமகா விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே தேரர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் பேசிய அவர், யுத்தம் என்பது இரு நாடுகளுக்கும் இடையே நடப்பதாகும். ஆனால் இலங்கையில் யுத்தம் நடக்கவில்லை. ஐரோப்பிய முகவர்கள் மற்றும் உள்ளூர் முகவர்களின் சலசலப்பை இறுதி நொடியில் நிறுத்துவதற்கு ஹெலிகாப்டரில் எம்லி பிட்டியவிற்கு சென்று முயற்சித்தார். அப்போது படையெடுப்பாளர்களுக்கு எதிராக செயற்பட்ட மகிந்த ராஜபக்சவே எமது காலத்து அரசர், எமக்கு அது முக்கியமானது. உருளைக்கிழங்கு வெங்காய அரசியல் அல்ல. உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் குறைவடையும், அதிகரிக்கும். ஆனால் நாட்டின் சுதந்திரம் என்ற விடயத்தை ஒருவர் தமிழ் மக்களுக்கான எதிரான தமிழின படுகொலை என்று வரையறுத்தனர். அது அப்படியல்ல, அது ஆக்கிரமிப்புக்கு எதிரான நடவடிக்கை என்பதாகும். தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் நடத்தப்பட்டிருந்தால் முதலில் வெள்ளவத்தை மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும், முதலில் கோவில்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. எனவே இந்த யுத்தத்தினால் பயனடைவது யார்? சிங்களவர்களா இல்லை சாதாரண மக்களா? அதுவும் இல்லை, வர்த்தகர்கள் அனைவரும் ஆவார். எனவே உருளைக்கிழங்கு குறைக்கவோ எரிவாயுவை அதிகரிக்கவோ இந்த நாட்டு மக்கள் கேட்கவில்லை. நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதனால்தான் நாட்டு மக்கள் இன்னும் உங்களை நேசிக்கின்றார்கள். எனவே இந்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல்களை நடத்தாது பதவிக்காலத்தை ஓராண்டுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி 24 மாகாண சபைகள், 41 நகரசபைகள் மற்றும் 275 பிரதேச சபைகள் என்பனவற்றுக்கான பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவணை எதிர்வரும் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் பூர்த்தியாகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தொற்று நிலைமை மற்றும் பொருளாதார பிரச்சினை என்பனவற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் தலா 4 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மண் சரிவு ஏற்படும் இடங்களை இலகுவாக அடையாளம் காணக்கூடிய கையடக்க தொலைபேசி செயலியை அறிமுகப்படுத்தும் திட்டம் இடப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ஆசிரியர் கருணவர்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னர் கையடக்க தொலைபேசி அந்த இடங்களை காண்பிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அந்த பகுதி வழியாக செல்பவர்களுக்கும் இந்த செயலி பயனுள்ளதாக இருக்கும் என்று பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் இந்த கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் இன்று காலை கடுமையான பனிமூட்டங்கள் காணப்படுகின்றன. இதனால் வாகன சாரதிகள் உட்பட பொதுமக்கள் சிரமங்களுடன் பயணிப்பதை அவதானிக்க முடிகிறது. மேலும் சில இடங்களில் வாகனங்களில் சாரதிகள் வெளிச்சங்களை ஒளிர செய்தபடி பயணிப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக இந்த பனிமூட்டங்கள் கல்புனை, நாவிதம்பிளி, சம்மாந்துறை, காரைதீவு மற்றும் நீந்தவூர், சாய்ந்தமருது, அட்டாளைச்சேனை, ஒலுவில் போன்ற பிரதேசங்களில் அதிகமாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க பரநட்டுக்கல் கிராம தூய அடைக்கல அன்னை ஆலயம் நேற்றைய தினம் மன்னர் மாவட்ட ஆயர் அவர்களால் அபிஷேகம் செய்து திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா பங்கின் மிக பழமை வாய்ந்த பரநட்டுக்கல் தூய அடைக்கல அன்னை ஆலயம் மீள்குடியேற்றத்தின் பின் புனரமைக்கப்பட்டு நேற்றைய தினம் மன்னர் மாவட்ட ஆயர் பேரூர் கலாநிதி இமாலுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்களால் நேற்று அபிஷேகம் செய்து திறந்து வைக்கப்பட்டது. பங்கு தந்தை அவர்களின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வு மறைமாவட்ட குறு முதல்வர்களுடன் இணைந்து கூட்டு திருப்பலி ஒப்புக்கொண்டதன் பின்னர் பரநட்டுக்கள் அடைக்கல அன்னை அபிஷேக விழா செய்து வைக்கப்பட்டது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.